சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. இந்த பகுதியின் தலைப்பு எதிர்ப்பு அலைகள். மேலை நாடுகளுக்கு செய்தியை அளிக்க வேண்டும். இது சுவாமிஜியின் மேலை நாட்டு விஜயத்தின் ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் இந்தியாவை அதன் பழைய உன்னதத்திலிருந்து மீட்பது, அதற்கான பணித்திட்டங்களுக்கு தேவையான பணத்தை பெறுவது. ஆனால் நடந்தது வேறு. பணிக்கு என்றல்ல, வாழ்க்கை செலவுகளுக்கான பணமே அவருக்கு கிடைக்கவில்லை. எனது நாட்டின் ஏழை மக்களுக்காக உதவி தேடி இங்கே வந்தேன். ஆனால் ஒரு கிறிஸ்தவ நாட்டில் இந்துக்களுக்கு உதவி கிடைப்பது எவ்வளவு கடினம் என்பதை புரிந்து கொண்டேன் என்று சர்வமத மகாசபையிலேயே செப்டம்பர் 20 நாள் அவர் பேசினார். எனவே பணம் திரட்டும் நோக்கத்துடன் சொற்பொழிவுகள் நிகழ்த்த முடிவு செய்தார் சுவாமிஜி. எனது திட்டங்களுக்காக கடுமையாக பாடுபடப் போகிறேன். எனது திட்டங்களை உடனடியாக நான் வெளியிடப் போவதில்லை. அவற்றை பின்னணியில் வைத்துக்கொண்டு மற்ற சொற்பொழிவாளர்களைப் போல நானும் வேலை செய்யப் போகிறேன் என்று அலசிங்கருக்கு எழுதினார் சுவாமிஜி. மற்ற சொற்பொழிவாளர்கள் என்று அவர் குறிப்பிட்டது பூனாவை சேர்ந்த கிறிஸ்தவ பெண்ணான குமாரி சோரப்ஜியையும், சர்வமத மகாசபையில் சமண மதத்தின் பிரதிநிதியாக கலந்து கொண்ட வீர்சந்த் காந்தியையும் தான். அவர்கள் ஏற்கனவே பல இடங்களில் சொற்பொழிவுகள் செய்து பணம் திரட்ட ஆரம்பித்திருந்தனர். இந்த சொற்பொழிவு திட்டத்துடன் 3 வருடங்களுக்கு ஸ்லைடன் லைசியம் என்ற லெக்சர் பீரோவுடன் சுவாமிஜி 3 வருடத்திற்கான ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டார். அதன்படி அவரது சொற்பொழிவுகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை சுவாமிஜிக்கு கொடுப்பார்கள். இப்படி சுவாமிஜியின் சொற்பொழிவுகள் தொடர்ந்தன. நவம்பர் 20 நாள் சிக்காகோவிலிருந்து மேடிசனுக்கு புறப்பட்டார் சுவாமிஜி. இந்த நாட்கள் மிகவும் பரபரப்பானவையாக இருந்தன. சிறிதும் ஓய்வின்றி பம்பரமாக சுழன்றார் அவர். சுமார் 1000 மைல் எல்லைக்குள் உள்ள விஸ்கான்சின், மினசோட்டா, அயோவா என்ற 3 மாநிலங்களில் தொடர்ந்து பயணம் செய்தபடியே அவர் சொற்பொழிவுகள் செய்தார். 1894 ஜனவரியில் மீண்டும் சிக்காகோ திரும்பினார். தான் பிறந்த ஒரு குடும்பத்தை துறக்கிறான் துறவி. ஆனால் உலகம் என்னும் பெரிய குடும்பத்தை தழுவிக்கொள்கிறான். அங்கும் தந்தை, தாய், சகோதரன், சகோதரி, உற்றார், உறவினர் என்று அனைவரும் உண்டு. ஆனால் அந்த உறவுகள் சிறிய சுருங்கிய பரிமாணத்தில் அல்லாமல் விரிந்த மிகவும் பரந்த பரிமாணத்தில் அமைகின்றன. இரத்த பந்தங்களோ உலகின் எந்த தொடர்புகளோ அற்ற புனிதமான உறவுகள் அவை. இந்தியாவில் சகோதர துறவிகளும் சீடர்களும் சுவாமிஜியின் சகோதரர்களாக மகன்களாக விளங்கியது போலவே அமெரிக்காவிலும் பலர் அவரது நெருங்கிய உறவினராக அமைந்தனர். ஹேல் குடும்பத்தினர் அந்த வகையை சேர்ந்தவர்கள். ஆரம்பத்தில் கதியற்ற நிலையில் தெருவோரமாக அமர்ந்திருந்த போது கதவை திறந்து அவருக்கு சர்வமத மகாசபைக்கு வழிகாட்டியவர் மிஸ்ஸஸ் ஹேல். அவரை சுவாமிஜி மதர் சர்ச் என்று அழைப்பார். சுவாமிஜி சந்தித்த போது இவருக்கு வயது 56. இவரை சுவாமிஜி தாயாகவே கருதினார். மிஸ்ஸஸ் ஹேலும் சுவாமிஜியை ஒரு மகனாகவே கண்டார். மேலை நாட்டின் வழிமுறைகளில் பழக்கமில்லாத சுவாமிஜிக்கு அவற்றை கற்றுக் கொடுத்ததுடன் சில வேளைகளில் அவரை கண்டிக்கவும் செய்தார் மிஸ்ஸஸ் ஹேல். மிஸ்டர் ஹேலை ஃபாதர் போப் என்று அழைத்தார் சுவாமிஜி. ஹேல் தம்பதியினருக்கு 2 பெண்கள், மேரி ஹேல், ஹேரியட் ஹேல், 1 பையன், அவன் பெயர் சாமுவேல். அவர்களின் சம வயதினரான சகோதரி முறை உறவு பெண்கள் 2, இசபெல் மெஹின்ட்லி, ஹேரியட் மெஹின்ட்லி. அவர்களும் அந்த வீட்டிலேயே வாழ்ந்தனர். இந்த 4 பெண்களும் சுவாமிஜியை விட இளையவர்கள். இவர்களுக்கு சுவாமிஜி பல கடிதங்கள் எழுதியுள்ளார். இந்த கடிதங்களிலிருந்து இந்த பெண்கள் சுவாமிஜியின் வாழ்க்கையில் பெற்றிருந்த இடம் சிறப்பாக புரிகிறது. எனது பரபரப்பான வேகம் நிறைந்த வாழ்க்கையில் நீங்களே இனிமையான இசையாக விளங்குகிறீர்கள். உங்களுக்கும் அம்மாவிற்கும் எல்லா ஆசிகளும் நிறையட்டும் என்று இவர்களை பற்றி குறிப்பிடுகிறார் அவர். ஆரம்ப நாட்களில் ஹேல் குடும்பமே சுவாமிஜியின் செயல் மையமாக திகழ்ந்தது. சுவாமிஜியின் கடித போக்குவரத்தை கவனித்து கொண்டதுடன் அவரது புத்தகங்கள், துணிமணிகள் போன்ற உடைமைகளையும் அவர்களே பாதுகாத்தனர். அவருக்கு தேவைகள் ஏற்பட்ட போது பணம் தந்து உதவினர்.
சுருக்கமாக சொல்வதானால், உழைத்து களைத்து வருகின்ற ஒருவனுக்கு அமைதியையும் ஓய்வையும் அளிக்கின்ற வீடு போல், சூறாவளியாக சுழன்று சொற்பொழிவுகள் செய்து களைத்து வருகின்ற சுவாமிஜிக்கு அமைதியான வீட்டு சூழ்நிலையை அளித்தனர் ஹேல் குடும்பத்தினர். ஹேல் குடும்பத்தினருடன் அவ்வப்போது தங்கிய சுவாமிஜி 1894 பிப்ரவரி 12 நாள் வாக்கில் டெட்ராய்டு சென்றார். சிகாகோவிலிருந்து சுமார் 270 மைல் தொலைவில் உள்ளது டெட்ராய்டு. சுவாமிஜியின் அமெரிக்க பணிகளுக்கு டெட்ராய்டு ஒரு அடித்தளமாக அமைந்தது எனலாம். விதை விதைக்கு முன்பு நிலம் தயாராக வேண்டும். இந்திய ஆன்மீகம் என்ற விதையை அமெரிக்க மண் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு அமெரிக்கர்களின் மனம் இந்தியாவின் உண்மை நிலையை உணர்ந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை என்பதை சுவாமிஜி இதற்குள் தெளிவாக அறிந்துவிட்டார். கிறிஸ்தவ மிஷனரிகள் ரமாபாய் வட்டங்கள் போன்றோர் அளித்ததும் உண்மைக்கு மாறுபட்டதுமான சித்திரங்களையே அவர்கள் அறிந்திருந்தனர். ஏழ்மை, பசி, பட்டினி, பஞ்சம், கொள்ளை நோய்கள், குழந்தைகளை முதலையின் வாயில் வீசும் தாய்மார்கள், தேர் சக்கரத்தில் தங்களை மாய்த்துக் கொள்கின்ற பக்தர்கள், இத்தகையதொரு கொடிய பூமியாகவே இந்தியாவை அமெரிக்கர்கள் கருதியிருந்தார்கள். அதனை உடைத்து உண்மை நிலைமையை தெளிவுபடுத்த வேண்டியது சுவாமிஜியின் முதல் பணியாக இருந்தது. டெட்ராய்டு சொற்பொழிவுகளில் சுவாமிஜி அதையே செய்தார். இந்திய ஆன்மீகத்தின் வெவ்வேறு பரிமாணங்கள் அவரது சொற்பொழிவின் முக்கிய தலைப்பாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் இந்தியாவின் உண்மை சித்திரத்தை புரிய வைப்பதற்கான முயற்சியும் இருந்தது. இப்படி ஒரு போலி சித்திரத்தை அமெரிக்கர்களுக்கு அறிமுகப்படுத்திய பாதிரிகளையும் மிஷனரிகளையும் எதிர்க்க வேண்டியது அதன் தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாயிற்று. சுவாமிஜியின் டெட்ராய்டு நாட்கள் எப்படி இருக்கப் போகின்றன என்பதை அறிவுறுத்துவது போல் இயற்கை சம்பவம் ஒன்றும் நடைபெற்றது. அவர் டெட்ராய்டிற்கு சென்ற அன்று மிக கடுமையான பனிப்புயல் வீசியது. நகரமே அழிக்கப்பட்டு விடுமோ என்ற அளவிற்கு புயலின் கடுமை இருந்தது. சுவாமிஜியும் தனது மேலை நாட்டு பணியில் மிக கடுமையான எதிர்ப்பை டெட்ராய்டில்தான் சந்தித்தார். டெட்ராய்டில் சுவாமிஜி மிஸ்ஸஸ் பாக்லே என்பவரின் வீட்டில் விருந்தினராக தங்கியிருந்தார். மிக்சிகன் கவர்னராக இருந்த ஜான் ஹட்சனின் விதவை மனைவி அவர். அவர் பல சமுதாய பணிகளில் ஈடுபட்டு மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றவராக இருந்தார். சிகாகோ உலக கண்காட்சியின் அமைப்பாளர்களுள் ஒருவராகவும் இருந்தார். சுவாமிஜி டெட்ராய்டிற்கு வந்தபோது பெரிய வரவேற்பு அளித்தார். டெட்ராய்டின் பெரிய மனிதர்கள் 300 பேர், பாதிரிகள், பிஷப்கள், யூத மத குருமார்கள், பேராசிரியர்கள், மேயர் என்று பலரும் அதில் கலந்து கொண்டனர். பனிப்புயலின் சமிக்ஞை அந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலேயே உண்மையாயிற்று. திடீரென்று ஒரு பெண் எழுந்து சுவாமிஜியை நோக்கி சென்றாள். அவர் முன்பு நின்று அவரை எதிர்த்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஏசினாள். உரத்த குரலில் கத்தினாள். மற்றவர்கள் சுதாரித்து அவளை அப்புறப்படுத்தினார்கள். ஆனால் சுவாமிஜியின் அமைதியிலோ கம்பீரத்திலோ எந்த மாற்றமும் இல்லை. அவரது அமைதியை அனைவரும் வியப்புடன் பார்த்தனர். அவர் மீது அவர்களின் மதிப்பு பன்மடங்கு உயர்ந்தது. டெட்ராய்டில் ஒரு வாரம் தங்கி 3 சொற்பொழிவுகள் நிகழ்த்துவதாக ஏற்பாடு. ஆனால் மக்களிடமிருந்து பெருத்த ஆதரவும் மேலும் சொற்பொழிவுகள் வேண்டும் என்ற ஆர்வமும் அவர் புறப்படும் நாளை தள்ளி போட்டன. நல்ல ஆதரவாளர்கள் இருந்தது போலவே இங்கே சுவாமிஜியை மிகவும் விமர்சித்தவர்களும் இருந்தார்கள். குறிப்பாக அவர் கிறிஸ்தவ மிஷனரிகளை பற்றி கூறிய கருத்துக்கள் மிகுந்த கண்டனத்திற்கு உள்ளாயின. இதற்குள் சிகாகோ சென்றுவிட்ட சுவாமிஜி இந்த கண்டனங்களுக்கு பதிலளிப்பதற்காக மீண்டும் வர வேண்டியதாயிற்று. மொத்தத்தில் பிப்ரவரி 12 முதல் 23 வரை முதல் முறையும், பின்னர் மார்ச் 9 முதல் 30 வரையும் சுவாமிஜி டெட்ராய்டில் இருந்தார். இந்த நாட்களில் 8 பொது சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார். இவை தவிர பக்கத்து ஊர்களிலும் சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார். வகுப்பு சொற்பொழிவுகள், பேட்டிகள் போன்றவையும் நடைபெற்றன. கண்டனங்களோ அவமதிப்புகளோ வதந்திகளோ எதுவானாலும் மிஸ்ஸஸ் பாக்லே சுவாமிஜியின் ஒரு பாதுகாவலர் போல் செயல்பட்டார். மதவெறி தாண்டவமாடிய அந்த நாட்களில் மற்ற மதத்தை சார்ந்த ஒருவரை வீட்டில் தங்க வைப்பது என்பது பிற கிறிஸ்தவர்களின் கடுமையான கண்டனத்தையும் எதிர்ப்பையும் சம்பாதிப்பதற்கான ஒரு விஷயம். ஆனால் பாக்லே
தமது அளவற்ற பக்தியாலும் மன உறுதியாலும் இதனை எதிர்கொண்டார். பாக்லேயின் 9 வயது பேத்தி ஒருத்தி இருந்தாள். கிறிஸ்தவர் அல்லாத ஒருவரை வீட்டில் தங்க வைத்ததற்காக அவரது பள்ளியில் உள்ள மாணவிகள் கூட அவளை அழகு காட்டி கேலி செய்தார்களாம். குழந்தைகளிடம் கூட மதவெறியும் இனவெறியும் ஊட்டப்பட்டிருந்தது என்பதற்கு இது ஓர் உதாரணம். எங்கு சென்றாலும் சுவாமிஜியிடம் தவறாமல் கேட்கப்பட்ட கேள்விகள் 3. இந்தியாவை பற்றி பாதிரிகள், மிஷினர்கள், ரமாபாய் வட்டத்தினர் போன்றோர் எத்தகைய சித்திரங்களை அளித்திருந்தார்கள் என்பதை இந்த கேள்வியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த கேள்விகள் இதோ. 1. இந்தியாவில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை முதலையின் வாயில் எறிகிறார்களா? 2. மக்கள் தங்களை ஜெகநாதரின் தேர் சக்கரத்தில் இட்டு உயிரை மாய்த்து கொள்கிறார்களா? 3. கணவன் இருந்தால் மனைவியையும் அவனுடனேயே கொளுத்து விடுவார்களா? ஒருமுறை யூனிடேரியன் சர்ச்சில் சுவாமிஜி பேசி முடித்தார். அதன் பிறகு இனி விரும்புபவர்கள் கேள்விகளை கேட்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. கேள்விகளை தாளில் எழுதி ஒரு பெட்டியில் இட வேண்டும். சுவாமிஜி அதிலிருந்து கேள்விகளை எடுத்து பதில் கூறுவார். அதிலும் இத்தகைய கேள்விகளே அதிகமாக இருந்தன. அவற்றிற்கெல்லாம் சுவாமிஜி கேலியாகவும் நகைச்சுவையாகவும் பதிலளித்தார். பிறகு கம்பீரமாக கூறினார், ஆனால் அன்பர்களே, ஒன்று நான் உறுதியாக சொல்ல முடியும், நாங்கள் ஒருபோதும் சூனியக்காரிகளை கொளுத்தியதில்லை என்றார் சுவாமிஜி. இதை கூறியதும் கைத்தட்டலில் அரங்கம் அதிர்ந்தது. மற்றொரு முறை சுவாமிஜி கூறினார், நாங்கள் மத வெறியர்கள், ஆனால் எங்களையே துன்புறுத்திக் கொள்வோம், எங்களையே பெரிய தேர் சக்கரங்களில் இட்டுக்கொள்வோம், எங்கள் கழுத்தையே வெட்டி கொள்வோம், முட்படுக்கையில் படுப்போம், ஆனால் நீங்கள் மத வெறியர்கள், ஆனால் அடுத்தவனின் கழுத்தை வெட்டுவீர்கள், அடுத்தவனை பிடித்து நெருப்பில் இடுவீர்கள், அடுத்தவரை முட்படுக்கையில் படுக்க செய்வீர்கள், ஆனால் உங்களை நன்றாக பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்று கூறினார். கிறிஸ்தவர் இந்துவாகவோ பௌத்தராகவோ மாற வேண்டியதில்லை, அல்லது இந்து பௌத்தராகவோ கிறிஸ்தவராகவோ மாற வேண்டியதில்லை. ஒவ்வொருவரும் மற்ற மதங்களின் நல்ல அம்சங்களை தனதாக்கிக் கொண்டு தன் தனித்துவத்தை பாதுகாத்து கொண்டு தன் வளர்ச்சி நியதியின்படி வளர வேண்டும் என்று தமது சிக்காகோ சொற்பொழிவுகளிலேயே தெளிவாக கூறிய சுவாமிஜியே மதமாற்ற பிரச்சனைகளுக்கு ஆளானதும் உண்டு. சுவாமிஜியின் புகழ் பரவ பரவ அவரை பற்றிய கட்டுக்கதைகளும் வதந்திகளும் அதே வேகத்தில் பரவின. அதில் ஒன்று, அவர் எல்லோரையும் இந்து மதத்திற்கு மதமாற்றம் செய்கிறார் என்பதாகும். ஏற்கனவே அவர் பலரை மதம் மாற்றிவிட்டார், அதற்காகவே டெட்ராய்டிற்கும் வந்திருக்கிறார் என்ற வதந்தி பரவத் தொடங்கியது. மிஸ்ஸஸ் பாக்லேயின் வீட்டில் ஒரு பெண் சுவாமிஜியை ஏசியதற்கும் இதுதான் காரணம். மத விஷயங்களை போதிக்க கிறிஸ்தவர் அல்லாத ஒருவரை டெட்ராய்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று என்ன தேவை வந்துவிட்டது? அமெரிக்காவிற்கு வந்ததிலிருந்து அவர் பலரை மதம் மாற்றிவிட்டாராம் என்று ஒரு பத்திரிகை எழுதியது. ஒருநாள் சொற்பொழிவுக்கு பிறகு ஒரு பத்திரிகை நிருபர் சுவாமிஜியிடமே இதனை நேரடியாக கேட்டார். ஒரு கணமும் தாமதிக்காமல் சுவாமிஜி தமது பாக்கெட்டிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தார். கிமு 200க்கு முன்னால் மாமன்னர் அசோகர் எழுதிய சாசனம் இது, இதை படிப்பதே உங்களுக்கு போதிய விடையாக அமையும் என்று கூறி அந்த சாசனத்தை படித்தார். மத பிரிவுகளுக்கு இடையே வேறுபாடுகள் இருப்பது சகஜம், ஆனால் அவற்றிற்கு இடையே ஒரு பொதுவான அடிப்படை இருக்கும். எனவே தங்கள் மதத்தை பெரிதுபடுத்தவோ பிற மதங்களை இழிவுபடுத்தவோ கூடாது. ஒவ்வொரு மதத்தையும் நேசத்தோடு அணுக வேண்டும், அவற்றிற்கு உரிய மரியாதையை அளிக்க வேண்டும். இந்த அணுகுமுறையுடன் பிறருக்கு சேவை செய்யும் போது ஒருவன் தன் மதத்தின் புகழை வளர்க்கிறான், அப்படி செய்யாதவன் தன் மதத்தின் அழிவிற்கே காரணமாகிறான் என்று சுவாமிஜி படித்தார். இதை படித்துவிட்டு சுவாமிஜி தொடர்ந்து மாமன்னர் அசோகரை பற்றி கூறினார். மேதையான இந்த மன்னர் போரை வேண்டாம் என்றார். அதன் விளைவாகத்தான் மற்ற நாடுகள் அசுர வேகத்தில் முன்னேறிய போது இந்தியா பின்தங்கிவிட்டது. அதன் பொருளாதாரம் நிலை குலைந்தது. அசுர பலமும் இரத்த வெள்ளமும் மற்ற நாடுகளை செல்வ வளத்திற்கு அழைத்து சென்றபோது இந்தியா அதனை தவிர்த்தது. அதன் விளைவாக அதன் செல்வ வளம் சீர்குலைந்தது. பிறகு அந்த நிருபர் இந்த 19ஆம் நூற்றாண்டில் தேவைகளுக்கு ஈடுகொடுப்பதற்காக போட்டியிடுகின்ற மேலை நாடுகளிலும் அஹிம்சை போன்ற கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டார்.
அதற்கு சுவாமிஜி, ஏன் சிங்கத்தின் ஆற்றலுடன் ஆட்டின் மென்மையை இணைக்க முடியாதா என்று கேட்டார். ஒருமுறை பண்டைய இந்து தத்துவ ஞானிகள் என்ன போதித்தனர் என்ற தலைப்பில் சுவாமிஜி பேசினார். இந்த உரை மிஸ்ஸஸ் பாக்லேயின் வீட்டில் நடைபெற்றது. வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், மிஷனரிகள், இராணுவத்தினர், தொழிலதிபர்கள் என்ற சமுதாயத்தின் பல தரப்பினரும் வந்திருந்தனர். பாக்லேயின் வீட்டு அறைகளும் கூடங்களும் நிறைந்து வழிந்தன. சுவாமிஜி 2 மணி நேரம் பேசினார். இதனை கடைசி வெடி என்று பத்திரிகைகள் எழுதின. ஆனால் பத்திரிகைகள் எழுதிய குறிப்புகள் ஒரு தலைபட்சமாகவே உள்ளன. அவர் தலைப்பை பற்றி பேசியவற்றை விட்டுவிட்டு கிறிஸ்தவ மிஷினரிகளை பற்றி கூறியவற்றை மட்டுமே பொதுவாக அவை வெளியிட்டன. அவற்றின் சில பகுதிகளை காண்போம். இயேசு தமது இரத்தத்தால் நமக்கு சொர்க்க ராஜ்யத்தை அளிப்பதாக உங்கள் தத்துவம் கூறுகிறது. ஆனால் இத்தகைய கருத்து இந்து மதத்தில் இல்லை. ஒருவரின் இரத்தத்தால் சொர்க்கத்திற்கு செல்ல இந்து விரும்ப மாட்டான். ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆக வேண்டும். உங்களை கடுமையாக விமர்சிக்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் மிஷினரிகளுக்கு பயிற்சி, கல்வி, துணிமணிகள், சம்பளமெல்லாம் கொடுக்கிறீர்கள். எதற்கு? எங்கள் நாட்டிற்கு வந்து எங்கள் முன்னோர்கள் மதம் என்று எங்கள் நாட்டின் அனைத்தையும் பழிப்பதற்காக. அவர்கள் எங்கள் கோயிலுக்கு அருகிலேயே வந்து நின்று விக்கிரகத்தை வழிபடுகின்ற அஞ்ஞானிகளே, நீங்கள் நரகத்திற்குத்தான் போவீர்கள் என்று கூச்சலிடுகிறார்கள். இப்படி இஸ்லாமியர்களிடம் செய்ய துணிவார்களா? மாட்டார்கள். ஏனெனில் அவர்களின் வாழ் உரையிலிருந்து வெளியே வந்துவிடும் என்பது மிஷினரிகளுக்கு தெரியும். ஆனால் இந்து அமைதியானவன். மிஷினரிகளின் பிதட்டலை கேட்டு முட்டாள்கள் பேசட்டும் என்று அமைதியாக சிரித்துவிட்டு போகிறான். அவனது போக்கு அது. ஆவேசத்துடன் சுவாமிஜி கூறினார். ஒரு கையில் பைபிளும் மறு கையில் படை வீரனின் வாளும் ஏந்தி நீங்கள் வருகிறீர்கள். உங்களிடம் உள்ளதோ நேற்று முளைத்த மதம். நீங்கள் போதிக்க வருவதோ உங்கள் இயேசுவைப் போலவே புனிதமானவர்களான எங்கள் ரிஷிகளால் ஆயிரக்கணக்கான வருடங்களாக போதிக்கப்பட்டு வரும் மக்களிடம். நீங்கள் எங்களை மிதிக்கிறீர்கள். உங்கள் காலடியில் கிடக்கின்ற தூசிக்கு சமமாக எங்களை நடத்துகிறீர்கள். விலைமதிப்பற்ற செல்வமான வனவிலங்குகளை அளிக்கிறீர்கள். உங்கள் குடிப்பழக்கத்தாலும் கேளிக்கைகளாலும் எங்கள் மக்களை அவமதிக்கிறீர்கள். எங்கள் பெண்களை அவமானப்படுத்துகிறீர்கள். உங்கள் மதத்தை விட எந்த விதத்திலும் தாழ்ந்தது அல்லாத, ஏன் மனிதநேயம் மிக்கதாக இருப்பதால் உங்கள் மதத்தை விட உயர்ந்ததேயான எங்கள் மதத்தை இகழ்கிறீர்கள். இப்படி பல விதங்களிலும் உங்களை விட உயர்ந்ததான ஒரு நாட்டிற்கு உங்கள் மதத்தை பரப்ப சென்றுவிட்டு விரைவாக பரப்ப முடியவில்லை. கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் மிக மெதுவாகவே பரவுகிறது என்றெல்லாம் ஆச்சரியப்படவும் செய்கிறீர்கள். அது ஏன் விரைவாக பரவவில்லை தெரியுமா? ஏனெனில் நீங்கள் உங்கள் இயேசுவை போன்றவர்கள் அல்ல. எங்களால் இயேசுநாதரை போற்றவும் மதிக்கவும் இயலும். நீங்களும் அவரை போல் எளியவராக, சாதாரணமானவர்களாக அன்பின் செய்தியை தாங்கி பிறருக்காக வாழவும் வேலை செய்யவும் துன்புறவும் செய்பவர்களாக எங்கள் வாசலுக்கு வந்தால் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நினைக்கிறீர்களா? கட்டாயமில்லை. அத்தகைய ஒருவர் வந்தால் அவரை நாங்கள் எங்கள் ரிஷி ஒருவருக்கு கொடுக்கின்ற மரியாதையுடன் வரவேற்போம். அவர் கூறுவதை கேட்போம். எங்களை ஏசுவதற்கும் விமர்சிப்பதற்கும் பயிற்சி அளித்து எங்கள் நாட்டிற்கு ஆட்களை அனுப்புகிறீர்கள். அவர்கள் எங்களை பழிப்பதில் 1000இல் 1 நான் இங்கே கூறினால் நீங்கள் அலறுகிறீர்கள், ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள். ஓ, எங்களை தொடக்கூடாது, நாங்கள் அமெரிக்கர்கள். உலகில் உள்ள அனைத்தையும் நாங்கள் ஏசலாம், பழிக்கலாம், விமர்சிக்கலாம், எது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் எங்களை நீங்கள் எதுவும் சொல்லிவிடக்கூடாது. நாங்கள் தொட்டால் சுருங்கிகள். ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், இந்தியர்கள் அனைவரும் சேர்ந்து இந்திய பெருங்கடலில் உள்ள சேறு அனைத்தையும் அள்ளி மேலை நாடுகளின் மீது வீசினாலும் நீங்கள் எங்களுக்கு செய்கின்ற கொடுமைகளுக்கு கோடியில் 1 பங்கு கூட பதிலாகாது. எனவே சகோதரர்களே, நீங்கள் வாழ வேண்டுமானால், உங்கள் நாடு வாழ வேண்டுமானால் இயேசுவிடம் திரும்பி போங்கள். நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. இறை மகனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று கூறினாரே, அவரிடம் திரும்பி போங்கள். பறவைகளுக்கு கூடுகள் உள்ளன, மிருகங்களுக்கு குகைகள் உள்ளன, ஆனால் இறைமகனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. ஆனால் உங்கள் மதமோ ஆடம்பரத்தின் பெயரால் போதிக்கப்படுகிறது.
காலத்தின் கோலத்தை பாருங்கள் என்று சுவாமிஜி பேசிய சொற்பொழிவின் சில பகுதியை மட்டும் பத்திரிகையில் வெளியிட்டிருந்தார்கள். பிப்ரவரி 23 நாள் டெட்ராய்டிலிருந்து ஓஹியோ என்ற நகரத்திற்கு சென்றார் சுவாமிஜி. ஆனால் டெட்ராய்டில் அவர் எழுப்பிய அலை மோதி சிதறத் தொடங்கியது. அவரை எதிர்த்து பத்திரிகைகளில் பாதிரிகள் எழுதினர். கடைசியில் மார்ச் 5 நாள் பொதுக்கூட்டம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தனர். இந்து மதத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பழித்து கடைசியில் இந்து மதத்தில் இரட்சகர் என்று யாரும் கிடையாது, இயேசு மட்டுமே இந்தியாவை இரட்சிக்க முடியும் என்று ஒருமனதாக முடிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து ஓரிரு நாட்களில் பிரஸ்பீடீரியன் சர்ச் ஒன்று தனது வருடாந்திர கூட்டத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அடக்கி வைத்திருப்பது நியாயமே என்று தீர்மானம் நிறைவேற்றியது. விதவைகளை எரிப்பது, பெண் குழந்தைகளை முதலையின் வாயில் எறிவது, மனித இரத்தத்திற்கான தாகத்துடன் அலையும் தெய்வங்களை வழிபடுவது போன்ற பழக்கங்களில் ஈடுபடுகின்ற இந்தியர்களை திருத்தியே ஆக வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தனர். அது மட்டுமல்ல, பிப்ரவரி 28 முதல் மார்ச் 4 இந்தியாவில் மிஷினரிகளாக வருவதற்கு பயிற்சி பெறுகின்ற இளைஞர்களுக்கான 2வது அகில உலக மாநாடும் அங்கே கூட்டப்பட்டது. இதில் 300 கல்வி நிலையங்களைச் சேர்ந்த 1200 இளைஞர்களும் இளம் பெண்களும் கலந்து கொண்டனர். மார்ச் 9 நாள் மீண்டும் டெட்ராய்டு வந்தார் சுவாமிஜி. இந்த முறை பாமர் என்பவரின் வீட்டில் தங்கினார். இவர் டெட்ராய்டின் பெரும் பணக்காரர்களில் ஒருவர், செல்வாக்கு மிக்கவர், சிகாகோ உலக கண்காட்சியின் முக்கிய அமைப்பாளர், மாநில மத்திய அரசில் பல பதவிகளை வகித்தவர். 60 வயதை கடந்தவரான இவருக்கு அவரது வயதை ஒத்த நண்பர்கள் பலர் இருந்தனர். தங்கள் கூட்டத்தை முதியோர் கிளப் என்று அவர் அழைப்பார். சுவாமிஜிக்கு மேலை நாட்டில் மிகவும் உதவியவர்களுள் இவர் ஒருவர். பல முறை தமது வீட்டில் விருந்திற்கு ஏற்பாடு செய்து பல பிரமுகர்களை அழைத்து சுவாமிஜிக்கு அறிமுகம் செய்தார். மிஸ்டர் பாமர் மிகவும் அன்பானவர், வேடிக்கை நிறைந்தவர், நல்லவர், பணக்காரர், என்னிடம் மிகவும் அன்பாக இருக்கிறார் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. பாமரின் வேடிக்கையையும் சுவாமிஜி தமது கடிதத்தில் குறிப்பிடுகிறார். இங்கே பத்திரிகை ஒன்றில் என்னை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. இங்கே சூறாவளி துறவி ஒருவர் வந்துள்ளார். மிஸ்டர் பாமருடன் அவர் தங்கியுள்ளார். மிஸ்டர் பாமர் இந்துவாகிவிட்டார். அவர் இந்தியாவிற்கு போகிறார். அவர் 2 சீர்திருத்தங்களை மட்டும் வலியுறுத்துகிறார். முதலில் அவரது பண்ணையில் வளர்கின்ற பிரெஞ்சு குதிரைகளால் தான் பூரி ஜெகநாதரின் ரதம் இழுக்கப்பட வேண்டுமாம். 2வதாக ஜெர்சி பசுக்களும் இந்துக்களின் புனித பசுக்களாக கருதப்பட வேண்டுமாம் என்று அந்த பத்திரிகையில் வெளியிட்டிருந்தார்கள். வேடிக்கையாக இருக்கிறதல்லவா? பிரெஞ்சு குதிரைகள், ஜெர்சி பசுக்கள் என்றால் அவருக்கு உயிர். அவரிடம் அவை ஏராளம் உள்ளன. பாமரின் வீட்டில் தங்கியபடியே தமது சொற்பொழிவுகளை தொடர்ந்தார் சுவாமிஜி. ஏற்கனவே பத்திரிகைகள் அவரை பற்றி பல கருத்துக்களை எழுதியிருந்ததால் இப்போது அவரது சொற்பொழிவுக்கு முன்பை விட கூட்டம் அலைமோதியது. மார்ச் 11 நாள் இந்தியாவில் கிறிஸ்தவ மிஷினரிகளின் செயல்பாடுகள் என்ற தலைப்பில் பேசினார் சுவாமிஜி. அவர் அதுவரை பேசிய சொற்பொழிவுகளில் இது மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. அன்று அவர் சுமார் 2.5 மணி நேரம் பேசினார். தம்மை குறை கூறியவர்கள் அனைவரின் வாயை அடைக்கும்படியாக இருந்தது அந்த சொற்பொழிவு. அத்துடன் வழக்கம் போலவே அற்புதமான ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்ததாகவும் இருந்தது. சுவாமிஜியின் இந்த சொற்பொழிவிற்கு பிறகு சில காலம் பாதிரிகளும் சரி, பத்திரிகைகளும் சரி, சற்று ஓய்ந்தது போல் காணப்பட்டனர். ஆனால் அவர்கள் மற்றொரு கோணத்திலிருந்து தாக்குதலை தொடங்கினர். சுவாமிஜியின் நடத்தையை பற்றி அவதூறு பேச ஆரம்பித்தனர். முதலில் வதந்திகளை பரப்பினர். பிறகு வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தனர். இந்த வதந்திகள் பிரச்சனைகளை உண்டாக்கவே செய்தன. சுவாமிஜியை சில வீடுகளில் அழைத்திருப்பார்கள். எதிராளிகள் அந்த வீடுகளில் வதந்திகளை தெரிவித்து விடுவார்கள். விளைவு, சுவாமிஜி போகும்போது வீடு பூட்டியிருக்கும், அவர் திரும்ப நேரும். ஆனால் பல நேரங்களில் பின்னர் உண்மையை அறிந்து அந்த வீட்டினர் சுவாமிஜியிடம் மன்னிப்பு கேட்பதுடன் அவரை மீண்டும் அழைக்கவும் செய்வார்கள். சுவாமிஜி கலங்கவில்லை, நிலை குலையவில்லை. எப்போதும் இறைவனை சார்ந்து வாழ்வது போலவே அவர் வாழ்ந்தார்.
இந்தியாவை பற்றி இரண்டு விதமான கருத்துக்கள் அன்றைய அமெரிக்காவில் நிலவின. ஒன்று ஏற்கனவே நாம் கண்டது, அதாவது மூட நம்பிக்கைகள் நிறைந்தது, பசியும் பிணியும் மலிந்த நாடு போன்ற கருத்துக்கள். மற்றொன்று சித்து வேலை. இந்தியாவில் மகான்கள் ஏராளம் உள்ளனர், அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய வல்லவர்கள். சுருக்கமாக சொல்வதானால் ஒரு மகான் என்றால் அவருக்கு சித்து வேலைகள் தெரிந்திருக்க வேண்டும். முதல் கருத்தை வைத்து சுவாமிஜியை எதுவும் செய்ய இயலவில்லை. இந்தியாவை பற்றி அவர்கள் கூறிய கட்டுக்கதைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டார் சுவாமிஜி. எனவே அவரது எதிர்ப்பாளர்கள் இரண்டாவது கருத்தை பிடித்து கொண்டனர். விவேகானந்தர் ஒரு மகான் என்றால் அவர் சித்து வேலைகள் செய்ய வேண்டும் என்று கூக்குரலிடத் தொடங்கினர். ஈவினிங் நியூஸ் என்ற பத்திரிகை பின்வருமாறு எழுதியது: சித்து வேலைகள் வேண்டும். தம்மை நிரூபித்துக் கொள்ள விவேகானந்தருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. தம்மால் சித்து வேலைகள் செய்ய இயலும் என்பதை அவர் நிரூபித்து காட்டட்டும், அல்லது வாயை மூடிக்கொள்ளட்டும். யூனிடேரியன் சர்ச்சில் பேசப்போகும் விவேகானந்தர் சித்து வேலை செய்து தம்மை நிரூபிப்பாரா அல்லது வெறும் வாய்ச்சொல் வீரத்துடன் நின்று விடுவாரா என்று அந்த பத்திரிகை எழுதின. இதற்கு சுவாமிஜி பதில் எதுவும் கூறுமுன் அவரது சிறந்த ஆதரவாளர்களில் ஒருவரான ஓபி டெல்டாக் என்பவர் இரகசியங்களும் சித்து வேலைகளும் என்ற தலைப்பில் ஒரு சிறந்த பதிலை எழுதி அனுப்பினார். அதன் சில பகுதிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசுநாதரின் இறுதி வேளையிலும் மூடர்கள் இப்படித்தான் கத்தினார்கள். சிலுவையில் அறைவதற்கான ஆணை பிறப்பித்தாகிவிட்டது. அவரது மரணத்தை விரும்பிய கொலை கும்பல் ஏதாவது சித்து வேலை செய்து உன்னை காப்பாற்றிக்கொள் என்று கூக்குரலிட்டது. இயேசுநாதர் உடனடியாக வரைந்து கட்டி கொண்டு சித்து வேலை செய்தாரா? இல்லை. அமைதியாக அவர்களிடம், மோசஸையும் மற்ற தீர்க்கதரிசிகளையும் நீங்கள் நம்பினீர்களா? செத்தவன் உயிர் பிழைத்து எழுந்தபோது கூட நீங்கள் நம்பவில்லையே என்றுதானே கூறினார். மூடர்கள்தான் சித்து வேலைகளை நாடுவார்கள். அமெரிக்கா என்ற நாடு பிறப்பதற்கு முன்பே கலாச்சாரங்களின் உன்னதங்களை கண்டது இந்தியா. அங்குள்ள மேதைகள் தாங்கள் சித்து வேலைகள் காட்டுவதாக ஒருபோதும் உரிமை கொண்டாடியதில்லை. நீண்ட கால உண்ணா நோன்புகள், படிப்பு, புலனாசைகளை வென்று வாழ்தல், தியானம் ஆகியவற்றால் அவர்கள் மேலான ஆன்மீக ஆற்றலை பெறுகிறார்கள். திகைப்பும் பிரமிப்பும் உண்டாகுமாறு மற்றவர்கள் வியந்து நிற்கும் அளவிற்கு அவர்களால் அற்புதங்களை செய்ய முடியும். அமைதியின் செய்தியை, தூய்மையின் செய்தியை, தியாகத்தின் செய்தியை, சகோதரத்துவத்தின் செய்தியை விளக்குவதில் விவேகானந்தர் வெற்றி பெற்றிருந்தால், மதவெறியின் குருட்டு கண்களை திறப்பதில் அவர் வெற்றி கண்டிருந்தால், பொறுமையின்மையின் செவிட்டு காதுகளை திறப்பதில் அவர் வெற்றி பெற்றிருந்தால், கிறிஸ்தவர்களிடம் இல்லாத சில நன்மைகள் கிறிஸ்தவர் அல்லாதவரிடம் இருக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்து காட்டியிருந்தால், அனைத்திற்கும் மேலாக மனிதகுலத்தின் கடின இதயத்தை இழக்க அவரால் முடியுமானால், அவரால் முடிந்திருக்கிறது என்பது உண்மை. அவரது பணி வீண் போகவில்லை என்றே பொருள் என்று அந்த பத்திரிகையில் எழுதியிருந்தார். அதன் பிறகு சுவாமிஜி தனது கருத்தை அதே பத்திரிகை நிருபரிடம் தெளிவுபடுத்தினார். அது அந்த பத்திரிகையில் பிப்ரவரி 17 வெளியாயிற்று. உண்மையில் இந்து மதத்தில் சித்து வேலைகளுக்கு இடமில்லை என்ற தலைப்பில் அவர் எழுதியிருந்தார். எனது மதத்தை நிரூபிப்பதற்காக சித்து வேலைகள் எதுவும் என்னால் செய்ய இயலாது. முதலாவதாக, சித்து வேலைகளும் அற்புதங்களும் நிகழ்த்தி கொண்டு திரிபவன் அல்ல நான். இரண்டாவதாக, எந்த இந்து மதத்தின் பிரதிநிதியாக நான் வந்துள்ளேனோ அந்த உண்மையான இந்து மதம் சித்து வேலைகளையும் அற்புத நிகழ்ச்சிகளையும் சார்ந்து இருக்கவில்லை. அற்புத நிகழ்ச்சிகள் என்று எவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐம்புலன்களுக்கு எட்டாத சில நிகழ்ச்சிகள் நடைபெறுவது உண்மைதான். ஆனால் அவையும் சில நியதிகளுக்கு ஏற்பவே நடைபெறுகின்றன. அவற்றிற்கும் எங்கள் மதத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. இந்தியாவில் நடைபெறுவதாக இங்கே உள்ள பத்திரிகைகளில் வெளியாகின்ற அற்புத நிகழ்ச்சிகள் மாயாஜாலங்களும் மனவசிய காட்சிகளுமே. சான்றோர்கள் அவற்றை செய்வதில்லை. பணத்திற்காக தெருக்களில் வித்தை காட்டுபவர்களே இவற்றை செய்கிறார்கள். சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இருப்பவர்களால் மட்டுமே உண்மையை புரிந்து கொள்ள இயலும். ஏதோ சிறுபிள்ளைத்தனமான வேகத்துடன் அறிந்து கொள்ள நினைப்பவர்களுக்கு எதுவும் புரியாது என்று அந்த பத்திரிகையில் எழுதினார். சித்து வேலைகளின் பெயரில் சுவாமிஜியை மட்டம் தட்டலாம் என்று நினைத்த மிஷினரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் சுவாமிஜியின் பதில் போதுமானதாக இருந்தது. இதன் பிறகு சித்து வேலைகள் பற்றிய பிரச்சினை எழவில்லை.
பாதிரிகளின் எதிர்ப்பை புரிந்து கொள்ளலாம், மிஷினரிகளின் பகைமையை புரிந்து கொள்ளலாம், மத வெறியர்களின் உணர்ச்சி எழுச்சியையும் புரிந்து கொள்ளலாம். ஆனால் சொந்த நாட்டை சேர்ந்தவரும் ஸ்ரீராமகிருஷ்ணரை தரிசித்தவருமான பிரதாப் சந்திர மகிம்தார் அந்த பாதிரிகளின் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டதைத்தான் புரிந்து கொள்ள இயலவில்லை. பொறாமை இதைத்தான் செய்யாது. தாம் புகழ் வாய்ந்த பிரம்மசமாஜ தலைவராக ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் சென்றபோது வெறும் கல்லூரி மாணவனாக தமது சொற்பொழிவை கேட்பவனாக இருந்த ஓர் இளைஞன் இன்று தம்மையே மிஞ்சி அமெரிக்காவையே வென்று கொண்டிருக்கும் போது அந்த சாதாரண மனிதர் நிலை குலைந்ததில் வியப்பு எதுவும் இல்லை. பம்பாயை சேர்ந்தவரும் சர்வமத மகாசபையில் கலந்து கொண்டவருமான நாகர்கரும் மகிம்தாரும் சேர்ந்து கொண்டார்கள். மகிம்தாரின் தலைமையில் இயங்கி வருகின்ற பத்திரிகையில் யூனிட்டி அண்ட் தி மினிஸ்டர் என்ற பத்திரிகையில் சுவாமிஜியை அவர் தாக்கி எழுதியதை 1894 மே 16 நாள் போஸ்டன் டெய்லி அட்வர்டைசர் என்ற பத்திரிகை மேற்கோள் காட்டி எழுதியது. பாபு நரேந்திரநாத் தத்தர், விவேகானந்தர் பிரம்மசமாஜத்தில் எங்களிடம் வந்து நவ பிருந்தாவன் தியேட்டரில் நடிக்கவும் பாடவும் வந்த நாட்களிலிருந்து அவரை பற்றி எங்களுக்கு தெரியும். எந்த பத்திரிகையில் எவ்வளவு புகழ்ந்து எழுதினாலும் அவரை பற்றியும் அவரது நடத்தையை பற்றியும் நாங்கள் அறியாத எதையும் புதிதாக எங்களுக்கு கூறிவிட முடியாது. எங்கள் நல்ல நண்பரான அவர் சமீப காலத்தில் அமெரிக்காவில் பெரிய சொற்பொழிவுகள் செய்து அமெரிக்கர்களிடையே பெரும் புகழ் பெற்று வருகிறார். ஆனால் அவர் போதிப்பது வைதிக இந்து மதம் அல்ல, அது ஒரு புதிய வகை இந்து மதம். ஒரு வைதிக இந்து கடலை கடக்கவே மாட்டான், மிளேச்சர்களின் உணவை உண்ண மாட்டான், இடைவிடாமல் புகைப்பிடிக்க மாட்டான். ஆனால் இவை போன்ற அனைத்தையும் இந்த நண்பர் செய்து வருகிறார். ஒரு வைதிக இந்துவிற்கு அளிக்கக்கூடிய மரியாதையை அவருக்கு எங்களால் அளிக்க முடியாது. அவரது புகழை பரப்ப எல்லோரும் முயலலாம், ஆனால் அவர் செய்கின்ற வடிகட்டின முட்டாள்தனங்களையெல்லாம் எங்களால் சகிக்க முடியாது என்று அந்த பத்திரிகையில் எழுதியிருந்தார்கள். இதற்கிடையே ரமாபாய் வட்டங்களும் தங்கள் பங்கிற்கு பல அவதூறுகளையும் கட்டுக்கதைகளையும் பரப்பினர். ரமாபாய் கூட்டத்தினர் என்னை பற்றி கிளப்பியிருக்கின்ற வதந்திகளை கேட்டு திகைப்பாக உள்ளது. ஒருவன் எப்படி நடந்து கொண்டாலும் சரி, அவனை பற்றி பச்சை பொய்களை கட்டிவிடுகின்ற மக்கள் இருக்கவே செய்வார்கள். சிக்காகோவில் இது எனக்கு தினசரி அனுபவமாக இருந்தது. இந்த பெண்கள் கிறிஸ்தவர்களுள் மகா கிறிஸ்தவர்கள்தான் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. சுவாமிஜியை பற்றிய பொய்களையும் வதந்திகளையும் பரப்புவதில் மகிம்தார், நாகர்கர் மற்றும் ரமாபாய் வட்டத்தினருடன் கைகோர்த்து கொண்டவர் மற்றொரு இந்தியர் குமாரி கார்னேலியா சோரப்ஜி. இவர் சிக்காகோ சர்வமத சபையில் இந்தியாவிலிருந்து கலந்து கொண்டவர்களில் ஒருவர். பார்சி மதத்தினரான இவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர். இவரை டாக்டர் பரோஸ் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட பார்சி பெண்களுக்கு ஓர் உன்னத உதாரணம் என்று குறிப்பிட்டார். இவரது பெற்றோரை சுவாமிஜி தமது பரிவிராஜக நாட்களில் பூனாவில் சந்தித்திருந்தார். சுவாமிஜியின் பாதையில் தடைகளை ஏற்படுத்த முயன்ற மற்றொரு பிரிவினர் தியோசபிஸ்ட். அமெரிக்காவிற்கு கிளம்பும் முன் சுவாமிஜி சென்னையில் அவர்களை அணுகி ஒரு அறிமுக கடிதம் கேட்டதும் அவர்கள் மறுத்ததும் ஏற்கனவே நாம் கண்டதே. அமெரிக்காவிற்கு வந்த ஆரம்ப நாட்களில் போதிய பணமின்றி போதிய துணியின்றி வாடிய போது அது பற்றி கேள்விப்பட்ட தியோசபிஸ் சொசைட்டியின் தலைவர், அப்பாடா இந்த சாத்தான் குளிரில் சாகப் போகிறது, நிம்மதி என்று கூறினாராம். ஆனால் அவர்கள் எண்ணியது போல் நடக்கவில்லை. சிக்காகோ சர்வமத மகாசபையில் சுவாமிஜி வெற்றி கண்டபோது அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர். அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் உள்ள சுவாமிஜியின் ஆதரவாளர்களிடையே சுவாமிஜி தங்கள் நண்பர் என்பது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க முயன்றனர். ஏன், அவரது வெற்றிக்கு வழிவகுத்தவர்களே தாங்கள்தான் என்பது போல் பிரச்சாரம் செய்தனர். இத்தகைய முயற்சியில் அலசிங்கரிடமே அவர்கள் வெற்றி கண்டுவிட்டார்கள். ஆனால் சுவாமிஜி உடனடியாக நிலைமையை புரிந்து கொண்டு அலசிங்கருக்கு எழுதினார். நீ தியோசபிஸ் சொசைட்டியினருடன் சேர்ந்து கொள்ளப் போகிறாயா? தியோசபிஸ் சொசைட்டியினருடன் நான் தொடர்பு கொண்டவன் என்ற எத்தகைய சந்தேகமும் அமெரிக்கா, இங்கிலாந்து இரண்டு இடங்களிலும் எனது வேலையை கெடுத்துவிடும். கெடுக்காமல் என்ன செய்யும்? நல்லவர்கள் எல்லோரும் அந்த சொசைட்டியினரின் பாதையை தவறென்றே எண்ணுகிறார்கள். அவர்கள் நினைப்பது சரிதான்,
அது உனக்கும் நன்றாக தெரியும். இவ்வாறு அலசிங்கருக்கு எழுதினார். அலசிங்கரும் பிறரும் சுதாரித்து கொண்டனர். தியோசபிஸ்டுகளின் நோக்கம் நிறைவேறவில்லை. தங்கள் முயற்சியில் தோல்வி கண்டபோது அவர்களும் சுவாமிஜிக்கு தொந்தரவு தர முயன்றனர். அதற்காக அவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகளுடன் கைகோர்த்து கொண்டனர். சுவாமிஜியை எதிர்த்து எதுவும் செய்ய இயலாது என்று கண்ட மிஷினரிகள் வேறொரு முறையை கையாண்டனர். அவரை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி செய்தனர். தங்களுடன் சேருமாறும் தங்களின் கருத்துக்கள் படி கிறிஸ்தவ மதத்தை போதிக்குமாறும் கூறினர். மறுத்தால் அவருக்கு ஆபத்து என்றும் பயமுறுத்தினர். இங்கும் சுவாமிஜி அமைதியாக அவர்களை எதிர்கொண்டார். அவர்களின் பூச்சாண்டியும் சுவாமிஜியிடம் பலிக்கவில்லை. இவர்கள் அனைவரும் சுவாமிஜியை பற்றிய அவதூறுகளை பரப்பினார்கள். ஆனால் சுவாமிஜி கலங்கவில்லை. எல்லோரும் கங்கணம் கட்டிக்கொண்டு அழிக்க முற்பட்ட போதும் சுவாமிஜி அவர்களுக்கு எந்த தீமையையும் செய்ய முற்படவில்லை. இறையருளால் எல்லாம் வரும். பழமைவாத பாதிரிகள் எனக்கு எதிராகவே உள்ளனர். என்னை சமாளிப்பது எளிதல்ல என்பதை கண்டதால் எல்லா வழிகளிலும் எனக்கு தடை போட முயல்கிறார்கள். ஏசி பார்க்கிறார்கள். அவதூறுகளை பரப்புகிறார்கள். மகிம்தார் அவர்களுக்கு உதவுகிறார். பொறாமையால் அவருக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்க வேண்டும். நான் பெரிய மோசக்காரன், போக்கிரி என்றெல்லாம் அவர்களிடம் சொல்கிறார். அமெரிக்காவில் நான் பாவ வாழ்க்கை வாழ்கிறேன், அதாவது ஒழுக்கக்கேடாக வாழ்கிறேன் என்று கல்கத்தாவில் எல்லோரிடமும் சொல்லி வருகிறார். இறைவன் அவருக்கு அருளட்டும். என் சகோதரா, தடையின்றி நற்காரியம் எதையும் சாதித்துவிட முடியாது. இறுதி வரை விடாமுயற்சியுடன் இருப்பவனே வெற்றி பெறுவான் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. கொள்கை வரியும் பொறாமையும் மனிதனை என்னதான் செய்ய வைக்காது. ஆனால் உலகிற்கு ஒரு செய்தியை அளிக்க வேண்டும் என்ற அருளாணையுடன் பிறந்த ஒருவரை, எப்போதும் ஸ்ரீராமகிருஷ்ணர் உடனிருந்து வழிகாட்டுகின்ற ஒருவரை எந்த எதிர்ப்பு என்ன செய்ய முடியும்? அடுத்த கட்டமாக பாதிரிகள் சுவாமிஜியிடம் பெண்களை அனுப்பினர். அவரை வீழ்த்துவதில் அந்த பெண்கள் வெற்றி பெற்றால் பெரிய தொகை அளிப்பதாக அவர்களுக்கு ஆசையும் காட்டினர். ஆனால் கல்லூரி மாணவராக இருந்தபோதே தம்மை நாடிய ஒருத்தியிடம், மரணம் நம் வாசலை தட்டி கொண்டிருக்கிறது, அதனை எதிர்கொள்ள ஏதாவது செய்திருக்கிறாயா? வெறும் சதைப்பிண்டத்தில் ஆசை வைத்து அலைகிறாயே என்று கூறிய ஒருவரை எந்த பெண் என்ன செய்ய முடியும்? வந்தவர்களெல்லாம் தோற்று திரும்பினார்கள். இதற்கு மேல் பாதிரிகளுக்கு செய்ய எதுவும் இல்லை. இனி அவரை அழித்தால் மட்டுமே தாங்கள் வாழ முடியும் என்று எண்ணி அவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். டெட்ராய்டில் சுவாமிஜியை ஒரு விருந்திற்கு அழைத்தனர். சிற்றுண்டி அளித்தனர். அங்கு அளிக்கப்பட்ட காப்பியை குடிப்பதற்காக சுவாமிஜி வாயருகே கொண்டு சென்றார். எப்போதும் உடனின்று காக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்போது அங்கே தோன்றினார். அந்த காப்பியை குடிக்காதே, அதில் விஷம் கலந்துள்ளது என்றார். சுவாமிஜி உடனே சுதாரித்து கொண்டார். பாதிரிகளின் கடைசி முயற்சியும் தோல்வி கண்டது. ஆரம்பத்தில் சுவாமிஜி இந்த எதிர்ப்புகளுக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் விஷம் கொடுப்பதற்கும் அதைவிட கொடிய அவதூறுகளை தம்மீது அள்ளி வீசவும் மேலை நாட்டு பாதிரிகளும் சொந்த நாட்டினர் சிலரும் முற்பட்ட போது தாமும் ஏதாவது செய்தியாக வேண்டும் என்று முடிவு செய்தார். தம் நாட்டு மக்கள் இதற்கு மறுமொழி கூற வேண்டும் என்று விரும்பினார் அவர். எனவே சென்னையில் அலசிங்கருக்கு 1894 April 9 அன்று அது பற்றி கடிதம் எழுதினார். உன்னால் முடிந்தால் ஒன்று செய். சென்னையில் ஒரு பெரிய கூட்டம் கூட்டி ராமநாதபுர மன்னரையோ வேறு பெரிய மனிதரையோ தலைமை தாங்க செய். அதில் நான் இங்கு இந்து மதத்தின் பிரதிநிதியாக செயலாற்றியது உங்களுக்கு முழு திருப்தியே என்பதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அறிவி. அதனை சிக்காகோ ஹெரால்டு, இண்டர் ஓஷன், நியூயார்க் சன், டெட்ராய்டு கமர்ஷியல் அட்வர்டைசர் போன்ற பத்திரிகைகளுக்கு அனுப்ப வேண்டும். சிக்காகோவின் மத பேரவை தலைவரான டாக்டர் பரோசுக்கும் அனுப்ப வேண்டும். முடிந்த அளவு பெரியதாக அந்த கூட்டத்தை கூட்டுங்கள். தங்கள் மதத்திற்காகவும் நாட்டிற்காகவும் சேர விரும்புகின்ற பெரிய மனிதர்களை ஒன்று திரட்ட வேண்டும். கூட்டத்தையும் அதன் நோக்கத்தையும் பாராட்டுவதாக மைசூர் மன்னர், அவரது திவான் மற்றும் கேத்ரி மன்னர் இவர்களிடமிருந்து கடிதங்களை பெற முயல வேண்டும். முடிந்தவரை பிரம்மாண்டமான கூட்டமாக இருக்கட்டும். என்னை இங்கு அனுப்பி வைத்த சென்னை இந்து சமுதாயம்
எனது பணியை பற்றி தன் பூரண திருப்தியை தெரிவிப்பதாக அந்த கூட்டத்தின் தீர்மானம் இருக்க வேண்டும். இது முடியுமா என்று பார். அது பெரிதல்ல. முடிந்த இடங்களிலிருந்து இதுபோன்ற கடிதங்களை பெற்று அவற்றை அச்சிட்டு பிரதிகளை அமெரிக்க பத்திரிகைகளுக்கு அனுப்ப முயல வேண்டும். விரைவாக இதை செய். என் சகோதரர்களே, இது பேருதவியாகும். பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர்களும் இங்கு பொருளற்ற முட்டாள்தனங்களை எல்லாம் பரவ செய்கிறார்கள். முடிந்த அளவு விரைவில் அவர்களின் வாயை அடைக்க வேண்டும் என்று சுவாமிஜி கடிதம் எழுதினார். ஆனால் சுவாமிஜி எதிர்பார்த்தது போல் அவ்வளவு எளிதாக இந்தியாவில் எதுவும் நடைபெறவில்லை. 3 மாதங்கள் பொறுத்து பார்த்த சுவாமிஜி வேதனையின் விளிம்பில் நின்று கொண்டு 1894 June 28 சென்னைக்கு எழுதினார். இந்தியாவில் என்னை எப்படியெல்லாம் புகழ்கிறார்கள் என்று உங்கள் கடிதங்களில் மீண்டும் மீண்டும் எழுதுகிறீர்கள். ஆனால் இது நமக்குள் மட்டுமே. அலசிங்கர் அனுப்பிய 3 சதுர அங்குல காகிதத்தை தவிர ஓர் இந்திய பத்திரிகை கூட என்னை பற்றி ஏதேனும் எழுதியிருப்பதை நான் இதுவரை காணவில்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் கூறுவதையெல்லாம் பாதிரிகள் கவனமாக சேர்த்து வைத்துக்கொண்டு காலம் தவறாமல் இங்கே பிரசுரிக்கிறார்கள். என் நண்பர்களின் வீடுகள் தோறும் சென்று என்னை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். இந்தியாவிலிருந்து எனக்காக ஒரு வார்த்தை கூட வராதது அவர்களுடைய வெற்றிக்கு நன்றாக வழிவகுக்கிறது. இந்தியாவின் இந்து பத்திரிகைகள் என்னை வானலாவா புகழலாம், ஆனால் அதில் ஒரு வார்த்தை கூட இங்கு வந்து சேரவில்லை. எனவே அமெரிக்கர்கள் பலர் என்னை போலி என்று கருதுகிறார்கள். பாதிரிகள் ஒரு புறம், அவர்களுக்கு பக்கத்துணையாக இங்குள்ள இந்துக்களின் பொறாமை ஒரு புறம். இதில் நான் ஒரு வார்த்தை கூட பேச இடமில்லை. அத்தாட்சி பத்திரங்கள் எதுவும் இல்லாமல் நான் இங்கு வந்தேன். எனவே பாதிரிகள் மற்றும் பிரம்ம சமாஜத்தினரின் பிரச்சாரங்களுக்கு இடையில் நான் போலி அல்ல என்று காட்டுவது எப்படி? சில வார்த்தைகளை செலவாக்குவது இந்தியர்களுக்கு மிக எளிதென்றே நினைத்தேன். சென்னையிலும் கல்கத்தாவிலும் சில பெரியவர்களை திரட்டி சபை கூட்டுவது மிக எளிதென்றே நினைத்தேன். எனக்கும் என்னிடம் அன்பு காட்டிய அமெரிக்கர்களுக்கும் நன்றி கூறி அவற்றில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி செயலாளர் மூலமாக அதனை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்திருக்கலாம். டாக்டர் பரோசுக்கு ஒரு பிரதி அனுப்பி அதை பாஸ்டன், நியூயார்க் மற்றும் சிக்காகோவில் உள்ள பத்திரிகைகளில் வெளியிட செய்திருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் இந்தியாவால் தாங்க முடியாத பிரம்மாண்டமான காரியம் என்று இப்போதுதான் தெரிந்து கொண்டேன். இந்த ஓராண்டில் ஒருவர் கூட எனக்காக குரல் எழுப்பவில்லை. எல்லோரும் எனக்கு எதிராகவே நிற்கின்றனர். நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு உள்ளே என்னை பற்றி என்ன சொன்னாலும் அது இங்கே யாருக்கு தெரியும்? இதை பற்றி நான் அலசிங்கருக்கு எழுதி 2 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. அவன் அதற்கு பதில் கூட எழுதவில்லை. அவனுக்கு உற்சாகம் குறைந்துவிட்டதோ என்று தோன்றுகிறது. எனவே முதலில் இதை பற்றி சிந்தித்து பிறகு இந்த கடிதத்தை சென்னை நண்பர்களுக்கு காட்டலாம். ஒரு பக்கம் என் சகோதர துறவிகள் கேசவசேனை பற்றி முட்டாள்தனமாக பிதட்டுகிறார்கள். சென்னை வாசிகளோ தியோசபிக் சொசைட்டியினரை பற்றி நான் எதை எழுதினாலும் அவர்களிடம் அதை சொல்லி பகைமையை வளர்க்கிறார்கள். ஆ, உண்மையான செயல்திறனும் அறிவும் உள்ள ஒருவராவது இந்தியாவில் எனக்கு சார்பாக இருந்தால் ஆனால் இறைவனின் திருவுள்ளம்தான் நிறைவேறும். நான் ஒரு போலி என்ற நிலையிலேயே இந்த நாட்டில் இருக்கிறேன். ஒவ்வொரு கணமும் சித்திரவதையை அனுபவித்து வருகிறேன். ஒரு செய்தித்தாள் கூட இந்தியாவிலிருந்து வரவில்லை. என் நண்பர்கள் காத்திருந்தார்கள், மாதக்கணக்காக காத்திருந்தார்கள். எதுவும் வரவில்லை. ஒரு வார்த்தை கூட வரவில்லை. எனவே பலரும் உற்சாகம் இழந்து போய் இறுதியில் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று சுவாமிஜி கடிதத்தில் எழுதினார். ஆனால் சுவாமிஜியின் இந்த கடிதம் கிடைக்கும் முன்பே சென்னை அன்பர்கள் செயலில் இறங்கிவிட்டார்கள். இருப்பினும் இந்துக்களுக்கே உரிய மெத்தனத்தாலும் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை சுவாமிஜிக்கு அறிவிக்க வேண்டும் என்ற அளவிற்கு யோசிக்க தவறியதாலும் சுவாமிஜி தவிக்க நேர்ந்தது. சுவாமிஜி செய்கின்ற பணியை பாராட்டி இந்தியாவில் முதலில் சென்னையில் April 28 பச்சையப்பா ஹாலில் கூட்டம் நடைபெற்றது. ஏராளம் பேர் கலந்து கொண்டனர். ராஜா சர் ராமசுவாமி முதலியார், திவான் பகதூர், எஸ் சுப்பிரமணிய ஐயர், CIE போன்ற பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமிஜிக்கு புகழாரம் சூட்டினர். ராமநாதபுரம் மன்னர் ராய் பகதூர், எஸ் சேஷய்யா
போன்றோர் தந்தி மற்றும் கடிதங்கள் மூலம் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கல்கத்தாவிலும் இதுபோன்ற கூட்டம் நடைபெற்றது. இதற்கான உத்வேகத்தை கல்கத்தா மக்கள் மகாபோதி சொசைட்டியின் செயலாளரான தர்மபாலரிடமிருந்து பெற்றனர். அவர் சுவாமிஜியுடன் சர்வமத மகாசபையில் கலந்து கொண்டவர். மஹியும்தாரை போல் அல்லாமல் அவர் சுவாமிஜியை பற்றி அவரது வெற்றியை புகழ்ந்து இந்தியன் மிரர் April 12 இதழில் எழுதினார். சர்வமத மகாசபை வெற்றி பெற்றதற்கே சுவாமி விவேகானந்தர் தான் முக்கிய காரணம். எனவே இந்து வீடுகள் ஒவ்வொன்றிலிருந்தும் அவருக்கு நல்வாழ்த்துக்கள் அனுப்ப வேண்டும் என்று அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமின்றி ஏப்ரல் மாதத்தில் ஆலம்பஜார் மடத்திற்கு சென்று சுவாமிஜியின் சகோதர துறவிகளை சந்தித்து சர்வமத மகாசபை விவரங்களை தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து கல்கத்தாவில் கூட்டம் நடைபெற்றது. இவ்வாறு ஒன்றன்பின் ஒன்றாக கும்பகோணம், பெங்களூர் போன்ற பல இடங்களில் கூட்டங்கள் நடைபெற்றன. அந்த விபரங்கள், அந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள் போன்றவை சுவாமிஜிக்கு அனுப்பப்பட்டன. எதிர்பார்த்து காத்திருந்த நிகழ்ச்சிகள் நடைபெற தொடங்கிய போது சுவாமிஜி தேவியின் அருளை எண்ணி நெகிழ்ந்தார். ஜெய ஜெகதம்பா, எதிர்பார்த்ததை விட அதிகமாக பெற்றுவிட்டேன். தேவைக்கு அதிகமாகவே பாராட்டு கிடைத்துவிட்டது. இறைவனின் அருளை எண்ணி நான் ஒரு குழந்தையைப் போல் அழுகிறேன். சகோதரிகளே, இறைவன் தன் அடியவரை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. எனது கடிதம் எல்லாவற்றையும் நன்றாக விளக்குகின்ற துண்டு பிரச்சாரங்கள் எல்லாம் அமெரிக்க மக்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. சகோதரிகளே, நான் எவ்வளவு கெட்டவன் பார்த்தீர்களா? இவ்வளவு கருணைக்கு இடையிலும் சில வேளைகளில் என் நம்பிக்கை ஆட்டம் காண்கிறதே. நான் இறைவனின் கைப்பிள்ளை என்பதை ஒவ்வொரு கணமும் கண்டுகொண்டிருந்தும் மனம் தளர்ச்சி அடைகிறதே. சகோதரிகளே, இறைவன் ஒருவர் இருக்கிறார். அவரே தந்தை, அவரே தாய். தம் குழந்தைகளை அவர் ஒருபோதும் பிரிவதில்லை, ஒருபோதும் பிரிவதில்லை. இல்லை இல்லை, விசித்திர கொள்கைகளையெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி தள்ளிவிட்டு குழந்தைகளாகி அவரை புகலிடமாக கொள்ளுங்கள். இதற்கு மேல் என்னால் எழுத முடியவில்லை. ஒரு பெண்ணைப் போல் நான் அழுது கொண்டிருக்கிறேன். என் ஆன்மநாயகனே, என் இறைவா, நீ வாழ்க, வாழ்க என்று தமது உள்ளத்து உணர்ச்சிகளையெல்லாம் கொட்டி ஹேல் சகோதரிகளுக்கு கடிதம் எழுதினார் சுவாமிஜி. சொந்த நாட்டினராக இருந்தும் தொல்லைகள் கொடுத்த மகிழ்ந்தாரை கூட சுவாமிஜி ஒருபோதும் வெறுக்கவில்லை. விருப்பு வெறுப்பற்ற மகானாகவே என்றும் திகழ்ந்தார் அவர். அமெரிக்க மக்களை புரிய வைப்பதற்காக சில கூட்டங்களும் புகழ்மொழிகளும் தேவைப்பட்ட போது அதனை செய்யுமாறு இந்தியர்களை தூண்டினார். எதிர்பார்த்ததை விட அதிகமாக இந்தியாவில் நிகழ்ச்சிகள் நடைபெற்ற போது அன்னையின் அருளை எண்ணி நெகிழ்ந்தார். அப்போதுதான் ஜூலை மாதம் மகிழ்ந்தாரின் ஒரு நூல் வெளிவந்தது. அதை பற்றி மேரி ஹேலுக்கு எழுதினார். எனது நண்பர் மகிழ்ந்தாரின் நூலை இன்டீரியர் பத்திரிகை புகழ்ந்து எழுதியிருந்ததை பார்த்தேன். அவர் பெரியவர், நல்லவர், சொந்த நாட்டு மக்களுக்காக எவ்வளவோ செய்தவர் என்று சுவாமிஜி கடிதம் எழுதினார். தம்மை இகழ்ந்து தமது நடத்தையை பற்றி அவதூறு பரப்பிய ஒருவரை பாராட்ட எவ்வளவு பரந்த மனம் வேண்டும்! ஸ்ரீராமகிருஷ்ணரிடமிருந்து அத்தகைய பாடத்தை தானே கற்றிருந்தார் சுவாமிஜி. ஒருமுறை ஸ்ரீராமகிருஷ்ணர் கடவுளில் வாழ்பவர்களை சில நேரங்களில் உலகியல் மக்கள் குறை கூறுவார்கள், கேலி பேசுவார்கள். யானை கம்பீரமாக நடந்து செல்லும், பின்னால் திருநாய்கள் குறைத்தபடியே ஓடும். யானை அவற்றை சிறிதாவது பொருட்படுத்துமா? என் மகனே, ஒருவேளை உன்னை பலர் பின்னாலிலிருந்து அவதூறு பேசுவதாக வைத்துக்கொள், அவர்களை நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கு நரேன் குரலில் வெறுப்பு துணிக்க, அதைதான், திருநாய்கள் என் பின்னால் குறைக்கின்றன என்று நினைத்து ஒதுங்குவேன் என்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்துவிட்டு, வேண்டாம் அப்பா, அந்த அளவிற்கு போகாதே. எல்லோரிலும் கடவுள் அல்லவா இருக்கிறார். அசையும் பொருள், அசையாத பொருள் அனைத்திலும் அவரே விளங்குகிறார். எனவே அனைத்திற்கும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். சுவாமிஜியும் அதையே செய்தார். என்னை புரிந்து கொள்ளாததற்காக பாதிரிகளையோ மற்றவர்களையோ நான் குறை சொல்ல மாட்டேன். ஏனெனில் பெண்ணையோ பணத்தையோ சிறிதும் பொருட்படுத்தாத ஒரு மனிதனை அவர்கள் கண்டதே இல்லை அல்லவா? அது சாத்தியமென்றே அவர்கள் நம்பவில்லை. எப்படி நம்புவார்கள்? பிரம்மச்சரியம், தூய்மை இவற்றை பற்றி மேலை நாடுகளின் கருத்துக்கள் இந்தியர்களின் கருத்தை போன்றதே என்று எண்ணிவிடக்கூடாது.
என்று எழுதுகிறார் சுவாமிஜி. இறைவனைப் போலவே தர்மத்தையும் நம்பியவர் அவர். தர்மத்தின் வழி நடப்பவனை தர்மம் காக்கிறது என்பதையும் அறிந்தவர் அவர். எனவே அவர் எதற்கும் அஞ்சவோ தயங்கவோ இல்லை. தர்மம் அவரை கைவிடவில்லை. பாதிரிகள் மற்ற அனைவரின் எதிர்ப்புகளையும் மீறி மக்கள் சுவாமிஜியை நாடவே செய்தார்கள். அதே கடிதத்தில் சுவாமிஜி தொடர்ந்து கூறினார், மக்கள் இப்போது என்னை சுற்றி அதிகமாக கூடுகிறார்கள். உடல் ஆசைகளை உண்மையிலேயே அடக்கியாளக்கூடிய மனிதர்கள் உள்ளார்கள் என்பதை இப்போது நூற்றுக்கணக்கானோர் பூரணமாக நம்புகிறார்கள். இந்த கருத்துக்களில் மக்களின் பக்தியும் ஸ்ரத்தையும் அதிகரித்து வருகின்றன. காத்திருப்பவனுக்கு எல்லாம் வந்து சேர்கின்றன. தம்மை எதிர்த்த மிஷினரிகளையும் பாதிரிகளையும் சுவாமிஜி இவ்வாறு ஓர் உயர்ந்த கண்ணோட்டத்தில் பார்த்தார். அது மட்டுமல்ல, அவர்கள் தரும் தொல்லைகளையும் தாம் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொள்கின்ற பக்குவம் படைத்தவராக இருந்தார் அவர். ஒரு சமயம் அவர் ஒரு மிஷினரியின் அறையிலேயே தங்க நேர்ந்தது. அந்த அன்பர் முதலில் சுவாமிஜியின் நண்பராக இருந்து பிறகு மிஷினரியாக மாறியவர். அவர் ஒரு மிஷினரி என்பதால் சுவாமிஜியின் கருத்துக்கள் அவரை மிகவும் வெறுப்படைய செய்தன. அந்த வெறுப்பை அவர் சுவாமிஜியிடம் வெளிப்படையாகவே காட்டினார். அதை பற்றி நண்பர் ஒருவர் சுவாமிஜியிடம், சுவாமிஜி, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்ற, உங்களை வெறுக்கின்ற ஒருவருடன் நீங்கள் ஏன் தங்கியிருக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி சிரித்து கொண்டே, ஓ, என்னை நான் கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக அவர் எனக்கு வாய்ப்பு அல்லவா தருகிறார், கடவுள் அவருக்கு அருள் புரியட்டும் என்றார். சுவாமிஜியின் டெட்ராய்ட் நாட்கள் எதிர்ப்பு அலைகளை சமாளிப்பதிலேயே கழிந்தாலும் சில நல்ல உள்ளங்களை அவருடன் இணைக்கவும் செய்தது. அவர்களில் முக்கியமானவர் மிஸ் கிறிஸ்டைன் கிரீன்ஸ்டன், பின்னாளில் சிஸ்டர் கிறிஸ்டைன். சுவாமிஜியுடன் இவரது தொடர்பு ஒரு தந்தை மகள் உறவாக என்றென்றும் நீடித்தது. பின்னாளில் இவர் சகோதரி நிவேதிதையின் இந்திய பணியில் இணைந்து செயலாற்றவும் செய்தார். மற்றொருவர் மிஸ்ஸஸ் மேரி பாங்கே. இவரும் பின்னாளில் சுவாமிஜியின் நெருங்கிய சிஷ்யர்களுள் ஒருவரானார். சுவாமிஜி தமது சொற்பொழிவுகளுக்காக ஒரு லெக்சர் பீரோவுடன் 3 வருடங்களுக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டார் அல்லவா? அவர்களது அளவுக்கு மீறிய தலையீட்டின் காரணமாக ஒப்பந்த காலம் முடியும் முன்பே அவர் அதனை விட்டு விலக நேர்ந்தது. அவர்கள் ஏற்பாடு செய்கின்ற நிகழ்ச்சிகளில் மட்டுமே சுவாமிஜி கலந்து கொள்ள முடியும் என்பது ஒரு பக்கம். வேறு யாராவது அழைத்து சுவாமிஜி சென்றால் அங்கே கிடைக்கின்ற பணத்திலும் லெக்சர் பீரோவினர் உரிமை கொண்டாடினர். ஊர் ஊராக சென்று சர்க்கஸ் நிகழ்ச்சிகளை நடத்துபவர்கள் விளம்பரம் செய்வது போல் தம்மை அவர்கள் விளம்பரப்படுத்தியதும் சுவாமிஜிக்கு பிடிக்கவில்லை. எளிய மனம் படைத்த சுவாமிஜியை அவர்கள் பயங்கரமாக ஏமாற்றவும் செய்தனர். இவை அனைத்தின் காரணமாக சுவாமிஜி அவர்களை விட்டு விலக நேர்ந்தது. டெட்ராய்டு சொற்பொழிவுக்காக $900, அதாவது ₹2,700 கிடைத்தது. வேறு சொற்பொழிவுகளில் 1 மணி நேரத்திற்கு $2,500, அதாவது ₹7,500 சம்பாதித்தேன். ஆனால் என் கைக்கு வந்தது $200 தான். ஒரு மோசமான லெக்சர் பீரோ என்னை ஏமாற்றிவிட்டது. நான் அவர்களின் சேர்க்கையை உதறிவிட்டேன் என்று ஜூலை 11 அலசிங்கருக்கு எழுதினார் சுவாமிஜி. ஏற்கனவே லெக்சர் பீரோவின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதால் அதிலிருந்து விடுபட முடியாது என்றுதான் சுவாமிஜி எண்ணினார். இது அவருக்கு சற்று கலக்கத்தை அளிக்கவே செய்தது. அந்த நேரத்தில் துணைக்கு வந்தார் பாமர். இவர் வழக்கறிஞர்களை சந்தித்து மிகுந்த முயற்சிகள் செய்து சுவாமிஜி அந்த பீரோவிலிருந்து விடுபடுவதற்கு வேண்டியவற்றை செய்தார். ஜூலை 26 கிரீனேக்கர் சென்றார் சுவாமிஜி. கிரீனேக்கர் நாட்கள் அவருக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. பரந்த மனப்பான்மை உடைய சிலர் சேர்ந்து அங்கே மத அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தியிருந்தனர். பல மதத்தினரின் சொற்பொழிவுகளுக்கு ஏற்பாடு செய்தனர். இதற்கு முக்கியமாக இருந்தவர் மிஸ் சாரா பார்மர். அவர் சுவாமிஜியை நியூயார்க்கில் சந்தித்திருந்தார். சுவாமிஜியை கிரீனேக்கருக்கு அழைத்தார் அவர். அடர்ந்த காடு, அழகிய பெரிய நதியின் கரை, சுவாமிஜி அங்கே தங்கினார். இமயத்தின் அடர்ந்த காடுகளிலும் கங்கை கரையிலும் வாழத் துடிக்கின்ற சுவாமிஜிக்கு
அத்தகையதொரு சூழ்நிலை அமெரிக்காவில் கிடைத்தது மனதிற்கு மிகவும் இதமாக இருந்தது. பண்டைய குருகுல பாணியில் அவர் ஒரு பைன் மரத்தடியில் அமர்ந்து வகுப்புகளை நடத்தினார். இந்திய ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட ஆண்களும் பெண்களும் அவரை சுற்றி அமர்ந்து பாடம் கேட்டனர். நான் தினமும் காலையில் ஒரு பைன் மரத்தடியில் இந்த முறையில் அமர்ந்தே பேசிக் கொண்டிருப்பது வழக்கம். ஒரு வருடமாக மிருகம் போல் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பிறகு தரையில் உறங்குவதும் காட்டில் மரத்தின் கீழே தியானம் செய்வதும் முகாமில் கலந்து கொண்டவர்கள் தூயவர்கள், ஆரோக்கியமும் வாலிபமும் உண்மை மனமும் உடையவர்கள். நான் அவர்களுக்கு நானே சிவன், நானே சிவன், சிவோகம், சிவோகம் என்பதை காண்பிக்கிறேன். எல்லோரும் அதை ஜபிக்கிறார்கள். அவர்கள் தூயவர்கள், எளியவர்களாக இருப்பதால் அளவற்ற தைரியம் உடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே நானும் மகிழ்ச்சியாகவும் பெருமையுடனும் உள்ளேன் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. இந்த பயின் மரம் பின்னாளில் சுவாமிஜியின் பயின் என்று அழைக்கப்படலாயிற்று. அங்கே முக்கியமாக அவதூத கீதை, ராஜயோகம் ஆகியவற்றை கற்பித்தார் அவர். சுமார் 2 வாரங்கள் கிரீனேக்கரில் தங்கினார் சுவாமிஜி. சொற்பொழிவு, வகுப்புகள், பிக்னிக் என்று காலம் வேகமாக பறக்கிறது என்று எழுதுகிறார் அவர். அவருக்கு கட்டாயமாக ஓய்வு தேவைப்பட்டது. கிரீனேக்கரில் ஒரு நாளுக்கு 7 முதல் 8 மணி நேரம் வரை பேச வேண்டியிருந்தது. ஓய்வு என்று சொல்ல வேண்டுமானால் அதைத்தான் சொல்ல வேண்டும். ஆனால் இறைவன் அதனுடன் புத்துணர்ச்சியையும் உத்வேகத்தையும் கொடுக்கவே செய்கிறார் என்று எழுதுகிறார் சுவாமிஜி. ஆனால் இந்த நாட்கள் அவரது மனதிற்கு மிகுந்த இதத்தை அளித்தது என்பது உண்மை. இந்த நாட்களை அவர் விண்ணுலக சூழ்நிலை என்று குறிப்பிடுகிறார். மரங்களின் அடியில் உறங்கி வசித்து போதித்ததையும் ஒரு சில நாட்களாவது மீண்டும் விண்ணுலக சூழ்நிலையில் இருந்ததை பற்றியும் என்று இந்த நாட்களை அவர் குறிப்பிடுகிறார். மனத்திற்கு ஓய்வை அளித்ததுடன் கிரீனேக்கர் நாட்கள் சுவாமிஜியின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்க இருந்த ஒருவரையும் அவருக்கு அறிமுகப்படுத்தியது. அவர் மிஸ்ஸஸ் சாராபுல். டாக்டர் லூயி ஜி ஜேம்ஸ் அங்கே சுவாமிஜியை சந்தித்த முக்கியமான இன்னொருவர். கிரீனேக்கர் நாட்கள் சுவாமிஜியின் பணித்திட்டத்திற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. தமது சொற்பொழிவுகளால் கவரப்பட்டு தம்மை அணுகுபவர்களில் ஒரு சிலராவது வாழ்க்கையில் ஆன்மீக லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதில் சுவாமிஜி மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். ஆனால் ஆன்மீக முன்னேற்றம் என்பது சொற்பொழிவுகளாலோ, சொற்பொழிவுகளை கேட்பதாலோ, அறிவின் ஆற்றலாலோ அடையப்படுவது அல்ல என்பதை நமது உபனிஷதங்கள் தெளிவான மொழியில் உறுதியாக எடுத்துரைக்கின்றன. அதற்கு தகுந்த குருவின் உபதேசம் வேண்டும். அவர் காட்டுகின்ற வழியில் தொடர்ந்து ஆன்மீக சாதனைகள் செய்ய வேண்டும். இந்த வகையில் ஒருவருக்கு உதவினால் கூட என் வாழ்க்கை பயனுள்ளது என்று உறுதி கொள்வேன் என்று கருதினார் சுவாமிஜி. இந்த நோக்கத்துடன் செயல்பட எண்ணினார் அவர். இதற்குள் சுமார் 1.5 வருடங்கள் சுவாமிஜியின் மேலை நாட்டு வாழ்க்கை கழிந்திருந்தது. நியூயார்க், சிக்காகோ, புரூக்ளின் என்று மாறி மாறி பம்பரமாக சுழன்ற அவர் மீண்டும் 1894 டிசம்பர் 26 மீண்டும் நியூயார்க்கை அடைந்தார். தமது புதிய திட்டத்தின்படி வகுப்புகள் தொடங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். சிக்காகோவில் ஹேல் குடும்பம் அவருக்கு இடமளித்தது போல் நியூயார்க்கில் கர்ன்சி தம்பதிகள் சுவாமிஜியிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டு தங்கள் வீட்டில் அவரை தங்க செய்தனர். பொதுவாக சுவாமிஜி நியூயார்க்கில் அவர்களுடைய வீட்டை தமது முக்கிய இடமாக கொண்டார். சூறாவளி போல் சுழன்று சொற்பொழிவுகள் செய்வதும் பணம் பெறுவதும் ஏற்புடைய வாழ்க்கையாக அவருக்கு தோன்றவில்லை. சென்ற ஆண்டில் நான் இந்த நாட்டில் மேடை சொற்பொழிவு என்ற வகையில் மிகவும் வேலை செய்தேன். எனக்கு பாராட்டுகளும் அதிகமாக கிடைத்தன. ஆனால் அதன் மூலமாக எனக்காக மட்டுமே நான் உழைத்தேன் என்பதை கண்டுகொண்டேன். நற்பண்புகளை பொறுமையாக வளர்த்து கொள்வதும் உண்மை பொருளை அறிய தீவிரமாக போராடுவதுமே எதிர்கால மனித இனத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். எனவே சில ஆண்களையும் பெண்களையும் செயல்முறை அத்வைத அறிவு பெறுவதற்கு வேண்டிய பயிற்சி அளித்து ஆயத்தப்படுத்துகின்ற முறையில் இந்த ஆண்டு வேலை செய்ய எண்ணியுள்ளேன் என்று தம் நோக்கத்தை எழுதுகிறார் சுவாமிஜி.
இத்தகைய நோக்கத்திற்கு மற்றொரு காரணமும் இருந்தது. இந்த காரணம் அவ்வளவு வெளிப்படையாக தெரியவில்லை. ஆனால் இந்த காரணம் இருந்தது உறுதி. தமக்கு பிறகு அமெரிக்காவில் தமது பணியை தொடர்வதற்கு சிலரை உருவாக்குவதும் அவரது நோக்கமாக இருந்தது. இந்த செய்தியை இந்தியாவில் இந்தியர்களும் அமெரிக்காவில் அமெரிக்கர்களும் போதிக்க வேண்டும் என்று கூறினார் அவர் என்று எழுதுகிறார் சிஸ்டர் கிறிஸ்டைன். ஏற்கனவே கிரீனேக்கரில் இத்தகைய முயற்சியை அவர் ஆரம்பித்திருந்தார். மிஸ்ஸஸ் சாராவின் வீட்டில் சென்ற அக்டோபரில் இத்தகைய வகுப்புகளை நடத்தியிருந்தார். இதே நோக்கத்தில்தான் 1894 நவம்பரில் அவர் வேதாந்த சொசைட்டி என்ற அமைப்பையும் நியூயார்க்கில் ஏற்படுத்தினார். 1895 ஜனவரியில் இந்த வகுப்புகளுக்காக சுவாமிஜி 2 அறைகளை வாடகைக்கு அமர்த்தினார். சென்ற ஆண்டு நியூயார்க்கில் அவரை சந்தித்த லியான் லான்ஸ்பர்க் இதற்கான உதவிகளை செய்தார். சொற்பொழிவுகளை கைவிட்டதால் பணத்திற்கு சுவாமிஜி சிரமப்படவே நேர்ந்தது. இருப்பினும் இந்த வாழ்க்கையை அவர் விரும்பினார். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். லான்ஸ்பர்க்கும் நானுமாக சிறிது அரிசியும் பருப்பும் அல்லது பார்லி என்று சமையல் செய்து அமைதியாக அதை உண்டுவிட்டு ஏதாவது எழுதுவதிலோ வாசிப்பதிலோ ஏதோ சிறிது விஷயம் தெரிந்து கொள்ள விரும்பி வருகின்ற ஏழை மக்களை வரவேற்று பேசுவதிலோ காலம் கழிக்கிறோம். நான் இதுவரை அமெரிக்காவில் இருந்ததை விட இப்போது என்னை அதிக அளவில் ஒரு துறவியாக உணர்கிறேன் என்று எழுதுகிறார் அவர். சுவாமிஜியின் வாழ்க்கையில் முக்கிய இடம்பெற்ற சிலர் இந்த வகுப்புகளின் மூலம்தான் அவருக்கு அறிமுகமாயினர். மெக்லவுட் சகோதரிகள் மிஸ் லாரா கிளவுட், பின்னாளில் சகோதரி தேவமாதா, மிஸ் எஸ் இ வால்டோ, பின்னாளில் சகோதரி ஹரிதாசி ஆகியோர் அவர்களில் சிலர். ஆரம்ப நாட்களில் சுவாமிஜி வாழ்ந்த சிறிய அறையில் வகுப்புகள் நடைபெற்றன. வகுப்புகளுக்கு வந்தவர்கள் வெறும் 3 பேர்தான். ஆனால் அந்த எண்ணிக்கை பிரமிப்பை ஊட்டும் விதமாக வளர்ந்தது. இந்த வகுப்புகளின் போது சுவாமிஜியும் பார்வையாளர்களும் தரையில்தான் அமர்ந்தனர். லட்சாதிபதிகள் கூட அவரது பாதங்களில் அமர்ந்து அவரது பேச்சை கேட்டனர். இந்த வகுப்புகளுக்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படவில்லை. விளைவு, கையில் தம்பிடி காசு இல்லாமல் போன நாட்களும் உண்டு. எனவே அவ்வப்போது கட்டணத்திற்காகவும் சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார் சுவாமிஜி. பணத்திற்காக சிரமப்படுகின்ற இந்த நேரங்களில் சிலர் சுவாமிஜிக்கு உதவ வருவதுண்டு. ஆனால் அவர்கள் இன்ன இடத்தில் வகுப்புகள் நடக்க வேண்டும், இன்னவர்களைத்தான் அழைக்க வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகள் விதித்தபோது சுவாமிஜி அவர்களிடமிருந்து விலகிவிட்டார். இங்கும் சுவாமிஜிக்கு தொந்தரவுகள் தொடரவை செய்தன. இங்கே தொல்லை கொடுத்தவர்கள் ஆவி உலக தொடர்பாளர்கள். சுவாமிஜியால் எங்கே தங்கள் பிழைப்பு கெட்டுவிடுமோ என்று கருதியவர்கள் சுவாமிஜி தங்கியிருந்த வீட்டிற்கு வந்து வகுப்புகளை நிறுத்துமாறு வாசலை நின்று கூச்சலிட்டனர். நிறுத்தாவிட்டால் பலவந்தமாக தாங்களே நிறுத்த நேரும் என்றும் பயமுறுத்தினர். பொருளற்ற சில கொள்கைகளையும் அறிவுக்கு பொருந்தாத சில கோட்பாடுகளையும் அவர்கள் போதித்து வந்தனர். ஆவிகளுடன் தொடர்பு கொண்டு சித்து வேலைகளில் ஈடுபடுவது அவர்களின் நோக்கமாக இருந்தது. இத்தகைய சிலவற்றை காட்டி அவர்கள் மக்களை தங்கள் பால் ஈர்த்தனர். தங்கள் கூட்டத்தில் ஒருவரை சேர்க்க 25 முதல் 100 டாலர் வரை கட்டணம் வசூலித்தனர். அவர்களின் வளர்ச்சிக்கும் ஏமாற்று வேலைகளுக்கும் இடையூறாக சுவாமிஜி வந்தபோது அவர்கள் கொதித்தனர். அடுத்த கட்டமாக அவர்கள் சுவாமிஜியை தங்கள் கூட்டத்தில் சேருமாறு வற்புறுத்தினர். சேராவிட்டால் அடித்து உதைப்பதாகவும் மிரட்டினர். ஆனால் சுவாமிஜி விலைக்கு வாங்க முடியாத, பயப்படாத, துணிச்சல் என்பதன் மொத்த உருவமான ஒரு மனிதரை அவர்கள் முதன் முதலாக அவரில் கண்டனர். நான் உண்மைக்காக வாழ்கிறேன், உண்மையை சார்ந்து வாழ்கிறேன், உண்மை ஒருபோதும் பொய்யுடன் கை கோர்க்காது, உலக அனைத்தும் எனக்கு எதிராக திரண்டாலும் நான் உண்மை வழியேதான் செல்வேன், இறுதியில் உண்மையே வெல்லும் என்று அவர்களிடம் நேரடியாகவே கூறிவிட்டார் அவர். சுவாமிஜியை சந்தித்த மற்றொரு கூட்டத்தினர் சுதந்திர சிந்தனையாளர்கள், ஃப்ரீ திங்கர்ஸ். நாத்திகர்கள், உலோகாயுதவாதிகள், சந்தேகவாதிகள், பகுத்தறிவாளர்கள், மதங்களுக்கு எதிரானவர்கள், இவர்களின் கூட்டம் அது. அவர்கள் சுவாமிஜியை ஒரு நாள் இரவு விருந்திற்கு அழைத்தனர்.
தங்கள் அறிவாலும் வாத திறமையாலும் சுவாமிஜியை தோற்கடித்து விடலாம் என்று அவர்கள் மனப்பால் குடித்திருந்தனர். ஆனால் பாவம், அவர்களும் தோற்க நேர்ந்தது. பைபிள், குரான், பல்வேறு மதங்கள், விஞ்ஞானம், மனையியல் என்ற சுவாமிஜியின் பரந்த அறிவிற்கு முன் அவர்களால் எதுவும் செய்ய இயலவில்லை. அவர்கள் சுவாமிஜியுடன் அன்பாக பழகி நட்புடன் பிரிந்தனர். இதுபோல் விஞ்ஞானிகள் சிலரும் ஒருமுறை மாலை விருந்திற்கு சுவாமிஜியை அழைத்தனர். அறிவுபூர்வமான தங்கள் கருத்துக்களை கூறி சுவாமிஜியை திணறடிப்பது அவர்களின் நோக்கம். ஆனால் மற்ற இடங்களில் நடந்ததுதான் இங்கும் நடந்தது. ஆன்மீகம் என்ற வாளை கையில் சுழற்றியபடி அவர்களது வாதங்கள் அனைத்தையும் வீழ்த்தினார் சுவாமிஜி. வாழ்க்கை, உயிர் போன்ற பல கேள்விகளுக்கு மேலே விஞ்ஞானம் பதில் கூற இயலாமல் திகைப்பதை எடுத்து காட்டினார். விஞ்ஞான அறிவு என்பது ஒரு முழுமையான அறிவு அல்ல என்பதை தர்க்கபூர்வமாக நிரூபித்தார். அன்று சுவாமிஜியை பாதத்தில் வெல்ல வந்தவர்கள் மறுநாளிலிருந்து மாணவர்களாக அவரது பாதத்தில் அமர்ந்து பாடம் கற்க வந்தனர் என்று எழுதுகிறார் லான்ஸ்பர்க்.